எல்லாருக்கும் வணக்கம் நான் பேசிக்காக வந்து ஹைதராபாதுங்க ஹைதராபாத் தான் போ பிறந்து வளர்ந்துருக்கேன் தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும் மன்னிக்கணும் முடிஞ்ச அளவு அளவுக்கு நான் வந்து தமிழில் பேச முயற்சி பண்ணுறேன் செட்டில் செட்ட செட்டில் இருக்கேன் ஒரு பதினஞ்சு நாளாக ஐயா சொல்கிற மாதிரி தான் செட்டில் இருக்கேன் ஒரு ஹோ ஹோம் லோன் எல்லாம் எடுத்து செட்டில் அந்த ஹோம் லோன்லேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னில் தான் வெளியில் வந்துவிட்டேன் ஹோம் லோன் எல்லாம் ஃபோர் க்ளோஸ் பண்ணி ஸோ இப்போது சஸ்டைனபுள் லிவிங் அதாவது சுயசார்பு வாழ்க்கைக்கு திரும்பியிருக்கேன் என்னோடய வாழ்க்கை நான் வந்து ஒரு கார்பரேட் தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் எனக்கு கல்யாணம் ஆகிட்டு ஒரு பத்து வருஷம் ஆகிருக்கு அண்ட் இப்போது ஒரு 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 வருஷமாக நான் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மாற்றம் கொண்டு இருந்தேன் ஐயாவை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஆறு வருஷமாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அது ஒரு ஜேர்னின்னு சொல்லலாம் ஒன்று 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 ஐயா ஃபாலோ பண்ணும்போது ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நான் வீட்டில் வந்து சர்க்கரை வாங்குறதில்ல இந்த கோதுமை மாவு வாங்குறதில்ல எண்ணெய் வாங்குறதில்ல இ இன்னைக்கு பார்த்திங்கன்னா செக்கெண்ணெய் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இனி நாள் வந்துட்டு நாங்கள் செக்கெண்ணெய் கூட யூஸ் பண்ணுறதில்ல வீட்லேயே தேங்காய் எண்ணெய் நாங்கள் செஞ்சுக்கிறோம் மெஷின் இல்லாமல் அது கூட ரொம்ப சிம்பிளான டெக்னிக்குங்க ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸில் நொதி நொதித்தல்ன்னு சொன்னாங்க ஐயா ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸில் நீங்கள் வந்து தேங்காய்லேருந்து பால் எடுத்து அந்த பாலை வந்து எண்ணெயை மாற்றிடலாம் ரொம்ப சிம்பிள் ஸோ ஒரு மாதத்துக்கு எங்களுக்கு வந்து இரநூறு எம்எல் தான் தேவைப்படும் இதுக்கு முன்னாடி வந்து மூணு லிட்டர் நாலு லிட்டர் அப்படி இருந்தோம் ஆஸ் ஒன் டுடே இரநூறு எம்எல் தான் வாங்குகிறோம் அதுக்கு மேலே வாங்குறதில்ல அண்டு நிறைய வந்து ரா ஃபுட் வந்து இன்கல்கேட் பண்ணியிருக்கோம் அதாவது ஆக்செப்ட் இருந்தோம் ரா ஃபுட் தான் சாப்பிட்றது இந்த ஸ்மூதி அப்படின்னு ஒரு ரெசிபி சொல்லிக் கொடுப்பாங்க இங்கே அந்த ஸ்மூதி ரெசிபீஸை சாப்பிடுவேன் ஸோ இது மாதிரி ஒரு சஸ்டைனபிள் லிவிங் எனக்கு ஒரு பையன் அவன் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கான் இப்போது இல்லை தேர்ட் ஸ்டாண்டர்டில் இல்லை ஸோ புரிஞ்சது நான் நினைக்கிறேன் ஒரு மாதம் ஆச்சு ஐ ஸ்டாப் ஐ ஸ்கூல் அவனோட ஸ்கூல் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா தான் அவன் உள்ளே இருக்கிற ஒரு தனி ஸ்கில் செட் வெளியில் வருது நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன் அவன் வந்து அவன் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கராக மாறுற ஒரு குவாலிட்டி நான் வந்து பார்த்துட்டு அதை வந்து ட்ரெயின் இருக்கேன் ஸோ நிறைய விஷயம் கற்றுக்குறான் பெயிண்டிங் பண்ணுவான் ஒரு கிராஃப்ட் ஒர்க் அழகாக பண்ணுவான் அப்புறம் நிறைய பேருக்கு நிறைய விஷயம் சொல்லிக் கொடுப்பான் எங்கேயாவது ஒரு ஒர்க் ஷாப் போனான்னா ஒரு பெயிண்டிங் ஒர்க்ஷாப் போனோன்னா அங்கே ஒரு என்ஜைம் கிளாஸே எடுத்து முடிச்சிட்டான் ஒரு ப்ரோபயாட்டிக் கிளாஸே எடுத்து முடிச்சிட்டோம் பசங்களுக்கு அவனோட ஏஜ் குரூப்பில் இருக்கிற பசங்களுக்கு இந்த ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் தான் ஃபர்மெண்டேஷுங்க மோர் இருக்குது இல்லைங்களா நம்ம வீட்டில் மோர் குடிக்கிறோம் அந்த மோர் தான் ஒரு ஃபர்மெண்டட் ட்ரிங்க்குங்க அது மாதிரி நம்ம வந்து வீகன் மோர் வீகன் பட்டர் மில்செல்லாம் நம்ம வந்து பண்ணலாம் ஸோ வீகன்னா பால் இல்லாமல் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் நம்ம எப்படி மோர் செய்யலாம் ஒரு ஒரு பீட்ரூட்லேருந்து நம்ம மோர் செய்யலாம் ஒரு பொட்டேட்டோ அதாவது உருளைக்கிழங்கு கிழங்குலேருந்து மோர் செய்யலாம் இந்த கிரீன்ஸ் இருக்கும் இந்த குதிரைவாளி இந்த மாதிரி கிரீன்ஸ் இருக்கும் அதுலேருந்து மோர் செய்யலாம் இந்த எடுத்து மோர் செய்யலாம் ஸோ எல்லாத்துலேயும் நம்ம வந்து மோர் செய்யலாங்க காய்கறிலேருந்து மோர் செய்யலாம் ஸோ இந்த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் பண்ணிவிட்டு குடிக்கிற அந்த மோர் அந்த ப்ரோ பயோட்டிக் ட்ரிங்க் ஃபர்மெண்டேட் ட்ரிங்க் அது என்ன பண்ணுதுன்னா கட் பேலன்ஸ் அதாவது கட்னால் வயிறுங்க வயிற்றில் வயிறு வந்து ரொம்ப அசிட்டிக்காக இருக்கும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லெவலில் இருக்கும் எப்பவுமே ஸோ ரொம்ப அசிட்டிக்காக இருக்கும் அது எதுக்கு அசிட்டிக்காக அது சாதாரணமாகவே நார்மலாகவே அசிட்டிக்காக இருக்கும் ஏன்னா அந்த உள்ளே போகிற சாப்பாடு வந்து உள்ள பிரேக் டவுன் ஆகும் சுகராக பிரேக் டவுன் ஆகும் அது நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியும்னா ஐயா ஏற்கனவே ரொம்ப வருஷமாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க அந்த ப்ராசஸ் ஸோ அந்த சுகர் ஈஸியாக வந்து பிரேக் டவுன் பண்ணிவிட்டு லிவருக்கு லோட் ரொம்ப கம்மியாக கொடுக்குறது தான் இந்த ப்ரோபோயோட்டிக் பண்ணுற வேலை இதில் வந்து உங்களோட பாடியோட மெட்டபாலிசம் வந்து பூஸ்டப் ஆகும் ஸோ ரொம்ப ஆக்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அப்புறம் ராக்கெட் அடுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க ஒரு ராக்கெட் ஒரு அடுப்பு இது ரெண்டு சேர்ந்தது தான் ராக்கெட் அடுப்பு அப்படின்னு நினைப்போம் அது கிடையாது கண்டிப்பாக இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ராக்கெட் அடுப்பு இந்த அடுப்பை வந்து பற்ற வச்சோன்னா ராக்கெட் மாதிரி பறக்கும் அப்படின்னு கூட கிடையாது இந்த அடுப்பு ராக்கெட்டில் கீழே ஒரு த்ரஸ்ட் இருக்கும் அந்த ஒரு தீவிரமாக ஒரு வெப்பம் அந்த நெருப்பு எரியும் ஸோ இந்த ராக்கெட்டை நம்ம வந்து திருப்பி வச்சால் எப்படி எரியும் அந்த மாதிரி தான் இந்த அடுப்புங்க ஸோ இது பேஸிக்காக வந்து ஐயா எல்லாமே விஷயம் சொல்லி சொல்லியாச்சு ஸோ சொல்கிறதுக்கு புதுசாக எதுவுமே இல்லை ஸோ அந்த ராக்கெட் அடுப்பு வந்து நாங்கள் வீட்டில் எப்படி பய பயன்படுத்தினோன்னா நாங்கள் வந்து முக்காச்சோளம் நாங்கள் வாங்கிட்டு வந்து அதில் சுடுவோம் வெந்நீர் வைப்போம் சாதம் வடிப்போம் அப்புறம் இந்த கிழங்கு இந்த குச்சி கிழங்கு கப்பை கிழங்கு இதெல்லாம் வந்து அதுலேயே வேக வச்சுடுவோம் அதுலேயே சாப்பிட்டுடுவோம் அப்புறம் இந்த பலாப்பழம் சாப்பிட்றோம் இல்லைங்களா அதனோடய கொட்டையை கூட அதில் வேக வச்சு உரிச்சு அப்படியே சாப்பிட்டுடுவோம் அதாவது நீங்கள் நம்மலாம் தாத்தா பாட்டியெல்லாம் சொல்லியிருப்பாங்க நான் சின்ன சின்ன வயசில் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஸோ இப்போ அது அந்த அது ஜீன்ஸில் வந்து பதிவாக நம்மளுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம் வழியாக நம்மளுக்கு அது ஒரு புரிதல் வரும் ஸோ அது மாதிரி நம்மளே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம் எல்லாமே சயின்ஸ் தாங்க எக்ஸ்பெரிமெண்டல் சயின்ஸ் ஒன்று இருக்குது அப்சர்வேஷன் சயின்ஸ் இருக்குது நம்ம ஏதாவது வந்து அப்சர்வ் பண்ணி நம்ம கற்றுக்கிறது வந்து அப்சர்வேஷனல் சயின்ஸ் பார்த்து கற்றுக்குறோம் பார்த்து ஓகே இந்த இந்த மாதிரி விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்து கற்றுக்குறோம் இது அப்சர்வேஷன் சயின்ஸ் ஒன்று செஞ்சு கற்றுக்குறோம் பரிசோதனை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கற்றுக்குறோம் எக்ஸ்பெரிமெண்ட் வாழ்க்கையில் இது தாங்க ஒன்று அப்சர்வேஷன் ஒன்று எக்ஸ்பெரிமெண்ட் இது ரெண்டு சேர்ந்து தான் நம்ம வந்து சயின்ஸை வந்து அறிவியல் அப்படி அப்படி தான் நம்ம வந்து கற்றுக்குறோம் ஸோ இந்த மாதிரி ராக்கெட் ஸ்டவ் வச்சு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதே விதமாக என்சைம் ஐயா சொன்ன மாதிரி இது ஒன்றுமே இல்லைங்க நம்மளோட இந்த பொருளில் வந்து எம்பிஎல் அன்படி ஒன்று நீ பா பார்த்துருப்பீங்க மல்டி பர்பஸ் லிக்விடுன்னு அதே தான் என்சைம் இது என்னென்னா தைலாண்டில் வந்து டாக்டர் ரோசா குன் அவங்க வந்து முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்காங்க வீட்டில் வந்துட்டு தூக்கி போடுற ஒரு குப்பை அது அதை வந்து நம்ம வந்து என்சைமை வந்து மாற்றுறோம் அதுக்கு தான் கார்பேஜ் அப்படின்னு சொல்லுவோம் கார்பேஜ் என்ஜைம் அப்படி தான் பேர் வச்சாங்க அதுக்கப்புறம் தான் அது பயோடு அவைலபிள் ஆகிடுறது பயோடிகிரேட் ஆகிட்டு நம்மளுக்கு அவைலபிள் ஆகிறது ஸோ அதனால அதுக்கு வந்து பயோ என்ஜைமன்றது பேர் இருக்குது என்ஜைமெண்ட் எதுக்கு அதுக்கு பேர் இல்லைனா அது வந்து என்ஜைம்ஸ்க்கு கிரியேட் ஆகிறது அதாவது மைக்ரோப்ஸ் மைக்ரோபியல் ஆக்டிவிட்டீஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து அதில் வளரும் ஸோ இந்த பயோ என்ஜைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐயா சொன்ன மாதிரி ஒரு முப்பது நாளுக்கு நீங்கள் வந்து திறந்து மூடணும் கேஸ் ஃபார்ம் ஆகும் வெடிச்சிடும் அப்படின்னு சொன்னாங்க அது உண்மை எப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் ஆகும்போது நிறைய கேஸஸ் ஃபார்ம் ஆகும் கேஸஸ் ரிலீஸ் ஆகும் இதில் ரிலீஸ் ஆகிற கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீத்தேன் இப்போ நிறைய பேருக்கு மீத்தேன் சொன்ன உடனே ஓகே இது நல்லது இல்லை நிறைய விஷயம் ஓடிருக்கு டிவிலெலாம் பேப்பர்லலாம் மீத்தேன் கேஸை பற்றி ஸோ மீத்தேன் வந்து இட்ஸ் அன் ஆர்கானிக் கம்பவுண்டுங்க அது வந்து வீட்லேயே பண்ணால் அது ஹார்ம்ஃபுல் கிடையாது ஒன்று ரெண்டாவது அதில் வந்து ஓசோன் கேஸ் ரிலீஸ் ஆகும் ஸோ இந்த மீத்தேன் கேஸும் ஓசோன் கேஸ் ஓசோன் கேஸ் எல்லாருக்குமே புரியும் அது வந்து ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும் அல்ட்ரா வைலட் ரைஸர் வந்து தடு தடுக்கிறதுக்கு ஓசோன் கேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் ரொம்ப அவசியம் ஸோ இந்த மீத்தேன் கேஸை வந்து இப்போ நாங்கள் என்ன ப பண்ணிகிட்ருக்கோனா இந்த பயோஎன்சைம்லேருந்து வர மீத்தேன் கேஸை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம இது குக்கிங் கேஸை கன்வெர்ட் பண்ணலாங்க ஸோ டோட்டலாக நம்ம வந்து எல்பிஜி சிலிண்டர் மேலே டிபெண்டன்ஸி இல்லாமல் அதை ஐயா சொல்லும்போது சஸ்டைபிள் லிவிங் என்னென்னா ஒருத்தர் ஒரு பர்ட்டிகுலர் கம்பெனி மேலேயோ ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் மேலேயோ வந்து டிபெண்டன்சி இல்லாமல் நம்மளே வீட்லேயே செஞ்சுக்கலாம் ஸோ பயோ கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இந்த கோபர் கேஸ் பயோகேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது ஒன்றுமே கிடையாது இது வந்து அதை ஃபர்மெண்ட் பண்ணிட்டு அதுலேருந்து வர கேஸஸை ரிலீஸ் பண்ணிவிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து குக்கிங்காக யூஸ் பண்ணலாம் ஸோ இதே மாதிரி நம்ம வந்து என்ஜைமை கூட நம்ம வீட்டில் க்ளீனிங் என்ஜைம் யூஸ் பண்ணுறோம் அந்த என்ஜைமை கூட நம்ம வந்து அதில் வர கேஸ் கூட நம்ம வந்து எதுவுமே வேஸ்ட் இல்லை ஸோ ஜீரோ வேஸ்ட் நம்ம நம்ம வீட்டிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகும் ஒரு வேஸ்ட்டும் ப பண்ண பண்ணாமல் எல்லாத்தையும் நம்ம வந்து கா காசு ஆக்குறது வேறு வேறு அது அது இன்னொரு பக்கம் பட் நம்ம நமக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது இது ஒரு ஒரு நல்ல டெக்னிக் இதில் நாங்கள் இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் இருக்கோம் ஸோ இந்த பயோ என்சைம் இதில் பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் நாங்கள் வீட்டில்னா ஃப்ரம் ஹேர் வாஷ் டு கார் வாஷுங்க ஸோ குளிக்கிறது அதே தான் நாங்கள் பாத்திரம் அதுலேயே வள வளர்க்குறோம் இப்போ நாங்கள் ராக்கெட் ஸ்டவ் வீட்டில் வச்சுருக்கோம் பால்கனியில் வச்சுருக்கோம் வாடகை வீட்டில் தான் இருக்கோம் மேலே ஓனர் இருக்காங்க ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன்னா நாங்கள் இந்த பயோ நான் இந்த யூஸஸ் பற்றி சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் இந்த ஷாம்புவாக யூஸ் பண்ணுறோம் இது வந்து ஷேவிங் க்ரீமாக கூட யூஸ் பண்ணுறோம் நான் ஷேவ் பண்ணுறதில்ல ஸோ பட் ஷேவ் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் எப்படி ஷேவ் ஷேவிங் க்ரீமாக மாற்றலாம் எப்படி ஷாம்புவாக மாற்றலாம் எப்படி நீங்கள் வந்து குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் எப்படி நீங்கள் ஃப்ளோர் வாஷ் பண்ணலாம் கிச்சன் வாஷ்க்கு ஒரு ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும் ஒரு ஒரு ஃபார்மெலாம் இருக்கும் எல்லாமே ஒரே லிக்விட் தான் அதுவும் எம்பிஎல் தான் எல்லாமே ஒரே லிக்விட் தான் ஸோ இந்த சிமினியில் வந்து போய் எண்ணெயெல்லாம் படையும் அதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறது அதே தான் எம்பியல்ல வந்து க்ளியர் பண்ணலாம் கார் வாஷ் பண்ணலாம் பைக் வாஷ் பண்ணலாம் இன்னொன்று நான் நிறைய பேர் வந்து கொசு தொல்லை இருக்கும் நான் நிறைய பேர் வீட்டில் எங்கள் வீட்லேயும் இருந்தது இன்றைக்கி வந்து கொசு இல்லை எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பயோ பயோஎன்ஜைமை வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு நீங்கள் தரையை தொடச்சிங்கன்னா வீட்டில் கொசு வராது ஸோ நீங்கள் வந்து தேவையில்லாமல் நம்ம வந்து அது அவுட்டு இது அவுட்டுன்னு போட்டு நம்ம போடுவோம் நம்மளே அவுட் ஆயிடுவோம் அது வந்து உடம்பு நல்லது ஸோ அதில் வந்து ப்ராங்கெட்டிக் ஆஸ்தமேட்டிக்கை பேஷண்ட்ஸ்க்கும் நல்லது இல்லை குழந்தைங்களுக்கும் நல்லது ரொம்ப 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 அது டேஞ்சரஸ்ங்க ரொம்ப ஆபத்தான விஷயம் அது அண்டு இந்த காயில் வைக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம நம்மளுக்கு உடம்புக்கு நல்லதே கிடையாது ஸோ நேச்சுரலாகவே நம்ம வந்து மஸ்கிட்டோஸை வந்து ரெப்பல் பண்ணலாம் இ இது ஒரு வி விஷயம் அதே இல்லாமல் இந்த இந்த எம்பிஎல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இதை வந்து இது ஒன்றுமே கிடையாதுங்க இது வந்து வினிகருங்க நம்மலாம் சிந்தட்டிக் விடி வினிகர் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் வாங்குறோம் இல்லைங்களா ஒரு சண்டே இன்னைக்கு சண்டே நிறைய பேர் வீட்டில் சிக்கன் செய்வாங்க மட்டன் செய்வாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வினிகர் போட்டு மேரினேஷன் ப்ராசஸ் அதாவது ஊற வைப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஸோ இந்த கடையில் போயிட்டு சிந்தட்டிக் வினிகர் வாங்கிறத விட நீங்கள் வீட்லையே வினிகர் செஞ்சுக்கலாம் அழகாக இப்போ நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன் கே இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க ஒன்றும் இல்லைங்க அரை லிட்டர் ஆயிரம் ரூபா தாங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஒன்றும் இல்லை ஆனால் நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தடில் உங்களுக்கு இரநூறுபாக்கு மேலே ஆகாது ஒரு லிட்டர் அறநூறுரூபா சாரி ஆயரருபா வந்து அரை லிட்டருங்க நீங்கள் கடையில் வாங்கிட்டேன் வாங்கிட்டா அமேசான் ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி இ காமர்ஸ் வெப்சைட்டில் கூட அவைலபிள் இருக்குது சைடர் வினிகர்ஸ் எதுக்காக நல்லதுன்னா இந்த ஹார்ட்டுக்கு நல்லது பிபிக்கு நல்லது சுகருக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்ணி விற்கிறாங்க ஸோ இந்த வினிகர் வந்து வீட்லேயே அழகாக சொல்லிக் கொடுக்கலாம் இந்த அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சைடர் வினிகர் ஆப்பிளில் மட்டும்தான் கிடைக்கிறது மார்க்கெட்டில் நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு மாதுளம் பழத்தில் எப்படி நீங்கள் சைடர் வினிகர் செய்யலாம் கொய்யா பழத்தில் எப்படி நீங்கள் வந்து சைடர் வினிகர் செய்யலாம் இந்த சீதா பழத்தில் எப்படி சைடர் வினிகர் செய்யலாம் இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுத்துருணும் இதெல்லாம் வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜ் இதெல்லாம் வந்து மார்க்கெட்லேயே கிடையாதுங்க மார்க்கெட்டில் இல்லாத விஷயம் நாமளே கண்டுபிடிச்சி நாமளே ஈஸியாக வந்து மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம்ன்ற ஒரு க காரணத்துக்காக தான் ஐயா வந்து மீட் பண்ணோம் இந்த வாய்ப்பு வந்து ஐயா எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் வந்து ரொம்ப பெரிய ஆள் ஒன்றும் கிடையாதுங்க ரொம்ப சாதாரணமான ஆள் உங்கள் உங்களை மாதிரி ஒருத்தர் தான் நான் வந்து ஐயாவை ஃபாலோ பண்ணுறேன் ஸோ வாழ்க்கை வந்து சஸ்டைனபிள் லிவிங்கில் வந்து மாற்றின்னு போயிருக்கேன் அந்த 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 டேரக்ஷன் தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் இன்னொன்று என்னென்னா ஜீரோ வேஸ்ட் ஜீரோ வேஸ்ட்னா வீட்லேருந்து குப்பை வெளியில் தூக்கி போடாது இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிஜமாக சொல்கிறேன் நீங்கள் சாப்பிட்டு ஏதாவது மீதி இருக்குது தூக்கி போடணும்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் டஸ்ட்பின் கிடையாதுங்க டஸ்ட்பின்னே இல்லாத ஒரு வீட்டில் நாங்கள் வாழ்ந்துட்ருக்கோம் நன்றிங்க இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு பாஸ்கர் ஐயாக்கு நன்றி உங்கள் எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ வெரி மச் நன்றி